முனிவர் ஒருவர் ஒரு ஆசிரமத்தை அமைத்து அங்கு வருகின்ற மக்களுக்கு நல்ல அறிவுரைகளை வழங்கி வந்தார். அவரிடம் இருந்த சீடன் ஒருவன் அந்த முனிவரின் தேவைகளை அறிந்து பணிவிடைகள் செய்து அவருக்கு எந்த குறையும் வராமல் பார்த்து கொண்டான். ஒரு நாள் முனிவர் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். அப்போது திடீரென அதிர்ச்சியுடன் முனிவர் கண்விழித்து பார்த்தார். எதிரே தன் சீடன் ஆசிரமத்தில் உள்ள மரங்களுக்கு நீர் ஊற்றிக் கொண்டிருப்பதை பார்த்தவர், ஏன் இவனுக்கு இந்த இளம் வயதில் இப்படி ஒரு மரணம் வர வேண்டும், இனி 8 நாட்களுக்குள் இவனின் மரணம் சம்பவிக்கும் என்று தன் மனதிற்குள் ஏன் அப்படி ஒரு காட்சி தோன்ற வேண்டும் என்று தன்னிடமே பல கேள்விகளை கேட்டுக்கொண்டார். இந்த பூமியில் பிறந்தவர்கள் எல்லோரும் ஒரு நாள் இறப்பை சந்தித்தே ஆக வேண்டும் என்ற உலக நீதியை புரிந்திருந்தாலும் தன் சீடனை இந்த மரணத்திலிருந்து காப்பதற்கு ஏதேனும் மார்க்கம் இருக்குமா என்று அறிந்து கொள்ள இறைவனை நோக்கி தியானம் செய்தார். முனிவரின் முன் தோன்றிய இறைவன், குருநாதா, இங்கு ஒவ்வொருவரின் மரணமும் அவர்களின் விதிப்படிதான் நடக்கும். ஒருவனின் வாழ்நாட்கள் அதிகரிப்பதும் குறைவதும் அவன் செய்யும் கர்மாவே முடிவு செய்யும் என்று இறைவன் கூற, அப்பனே, அப்படியென்றால் என் சீடனை இந்த மரணத்திலிருந்து காப்பாற்ற வேறு வழியே இல்லையா என்று கண்ணீருடன் கேட்டார். குருநாதா, ஒரே ஒரு மார்க்கம் இருக்கிறது, ஆனால் இப்போது உன் சீடன் இருக்கும் பொருளாதார நிலையில் அதை செய்வது சாத்தியமில்லை என்று கூறிவிட்டு இறைவன் மறைந்து விட்டார். சரி, இனி விதிப்படியே நடக்கட்டும் என்று நினைத்த முனிவர் தன் சீடனை அழைத்து, மகனே, நீ உடனே புறப்பட்டு உன் தாய் தந்தையுடன் ஒரு வாரம் இருந்து விட்டு வா என்று கூறினார். சீடனும் மகிழ்ச்சியுடன், குருவே, உங்களின் விருப்பப்படியே நான் சென்று வருகிறேன், ஆனால் நான் திரும்பி வரும் வரை நீங்கள் இந்த ஆசிரமத்தில் நான் செய்கின்ற எந்த வேலையும் செய்யக்கூடாது, நான் திரும்பி வந்ததும் அதை செய்து கொள்கிறேன் என்று சீடன் கூற, அதுவரை மனதிற்குள் வைத்திருந்த துக்கங்களை கட்டுப்படுத்த முடியாமல் கண்ணீருடன் சீடனை அணைத்துக் கொண்டார். தன் பெற்றோரை சந்திக்க காடு மலைகளை கடந்து தன் கிராமத்தை அடைந்தான். அங்கு ஒரு வார காலத்தை தன் பெற்றோர் நண்பர்களுடன் சந்தோஷமாக கழித்தான். 7 நாட்கள் முடிந்து மீண்டும் ஆசிரமத்திற்கு பயணத்தை தொடர்ந்தான். ஆசிரமத்தின் முனிவரோ இனி தன் சீடன் திரும்பி வரப்போவதில்லை என்று தன் சீடனை நினைத்து மனதிற்குள் வேதனைப்பட்டு கொண்டிருந்தார். அப்போது தொலைவில் யாரோ வருவதை பார்த்த முனிவர், அங்கு வருவது தன் சீடன் தான் என்று தெரிந்ததும் வேகமாக சென்று கட்டி அணைத்து ஆனந்த கண்ணீர் விட்டார். மகனே, ஊருக்கு செல்லும் போது ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டதா என்று முனிவர் கேட்க, சீடனோ, அப்படி எதுவும் ஏற்படவில்லை குருவே என்று கூறினான். ஆனால் முனிவருக்கு ஒன்றும் புரியவில்லை. இவன் மரணத்தை எப்படி வென்றான்? விதி எப்படி தன் கருமாவை மாற்றி இவனுக்கு வாழ்வை தந்தது என்று பல குழப்பங்களுடன் இருந்தார். அப்போது இறைவனை நோக்கி தவம் இருந்து தன் குழப்பங்களை கேட்டார். இறைவன் முனிவர் முன் தோன்றி, முனிவரே, இங்கு ஒவ்வொருவரும் செய்கின்ற செயல்கள்தான் அவர்களின் கர்மா என்று குறிப்பிடப்படுகிறது. அவர்கள் செய்யும் செயல்கள் நல்லதோ கெட்டதோ அது மறுபடியும் அவர்களையே வந்து சேரும். அதற்கு பெயரே கர்மா. உங்கள் சீடன் ஊருக்கு பயணிக்கும் போது இடையில் ஒரு பாம்பு முட்புதரில் சிக்கிக்கொண்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்தது. அவன் அந்த பாம்பை காப்பாற்றினால் நமக்கு ஆபத்து உண்டாகலாம் என்று அப்படியே கடந்து போயிருக்கலாம். ஆனால் அவன் அதை செய்யவில்லை. ஆபத்தை பொருட்படுத்தாமல் அந்த பாம்பை காப்பாற்றினான். பிறகு கிராமத்திலிருந்து மீண்டும் ஆசிரமத்திற்கு வரும்போது களைப்பாக இருக்கிறது என்று ஒரு மரத்தடியில் ஓய்வெடுக்க நினைத்தான். அப்போது எதிரில் ஒரு பாலடைந்த கோவில் ஒன்று இருப்பதை பார்த்து, ஆஹா, எவ்வளவு அற்புதமான கோவில், ஆனால் ஏன் இந்த கோவிலை பராமரிக்காமல் இப்படி விட்டு விட்டார்கள் என்று நினைத்தவன், நான் மட்டும் நல்ல பொருளாதார நிலையில் இருந்திருந்தால் இந்த கோவிலை புனரமைத்து எல்லா பூஜைகளையும் முறையாக செய்திருப்பேன் என்று நினைத்துக்கொண்டே உறங்கியவன் தன் கனவில் அந்த கோவிலை புனரமைத்து எல்லா பூஜைகளையும் செய்து மக்கள் வெள்ளத்தில் இறைவன் தேரில் பவனி வருவதைப் போல் கனவு கண்டான். அந்த ஒரு நிமிடம் அவனின் கருமா தலைகீழாக மாறிவிட்டது. திடீரென இடியுடன் கூடிய மழை பொழிவதற்கு வானம் தயாராக இருந்தது. அப்போது அவன் தலைக்கு மேலே ஒரு விசித்திரமான சத்தம் கேட்பதை உணர்ந்து திடுக்கிட்டு எழுந்தவன் தன் தலைக்கு மேலே பாம்பு தொங்குவதை பார்த்து பயத்தில் அந்த கோவிலுக்குள் சென்று விட்டான். அவன் சென்ற அடுத்த நொடி அவன் எந்த மரத்தடியில் படுத்திருந்தானோ அதே மரத்தில் இடி விழுந்து தீப்பற்றி எரிந்தது. இவன் முன் ஜென்மத்தில் பாம்புகளை தன் சுய தேவைக்காக கணக்கே இல்லாமல் அளித்தவன். அவனுடைய கர்மா தீர வேண்டும் என்றால் ஒரு பாலடைந்த கோவிலை அவனின் சொந்த செலவில் புனரமைக்க வேண்டும் என்று விதியில் எழுதப்பட்டிருந்தது. ஆனால் அவனோ தன்னால் முடியாது என்று தெரிந்தும் மனதார தன் மனதிற்குள் அந்த கோவிலை புனரமைப்பு செய்து சந்தோஷப்பட்டான். திரும்ப வரும்போது அவன் காப்பாற்றிய அந்த பாம்பால் தான் இவனுக்கு மரணம் என்று எழுதியிருந்தது. ஆனால் அவன் அந்த பாம்பிற்கு செய்த சின்ன உதவி தன் பாவத்தின் கர்மாவை அழித்து அதை புண்ணியமாக மாற்றியது. அவனை கொல்வதற்கு வந்த பாம்பே அவனின் மரணத்தை மாற்றி அமைத்தது என்று இறைவன் கூறி முடிக்க முனிவரோ அதை கேட்டு ஆனந்த கண்ணீர் வடித்தார்.
இங்கு உங்களின் தகுதிக்கு மீறிய உதவிகளை செய்ய முடியவில்லை என்றாலும் சின்ன சின்ன உதவிகளையாவது செய்து பாருங்கள். அந்த சின்ன உதவிகள் கூட உங்களின் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தருணத்தில் மிகப்பெரிய உதவியாக உங்களையே வந்து சேரும். காலத்தால் செய்யப்படும் சிறிய உதவிகள் கூட உங்களின் காலத்தையே மாற்றியமைக்கும் சக்தி உடையது என்பதை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.